கல்லீரல் இயங்குறது கம்மியாயிருச்சுன்னா செரிமான சக்தி குறைஞ்சிடும். செரிமான சக்தி குறைஞ்சுன்னா என்னாகும், ஃபஸ்ட்டு சுகரை உள்ள கொண்டுடும். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான வழியில் சரி பண்ணக்கூடியதுங்க. ஒரு சீரகத்தை வடச்சட்டியில் விட்டு பொன் வருவலாக வறுத்து, இதனால் என்ன, இந்த நீர்க்கட்டி இருக்கிறனால கர்ப்பம் உண்டாகிறது தடைப்படும். 18 வயதான மூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலத்துக்கும் ஒவ்வொரு அறிகுறி இருக்குது. உட்காந்து பணி செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த நோய் வரக்கூடியது. ஒன்றும் இல்லை, வெறும் குப்பை மணி இலையோட வேரை தட்டி மோரில் கலந்து அவங்க குடித்தாங்கன்னா அவங்க உஷ்ணம் குறையுது. யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷையோட வணக்கம். இன்றைக்கி நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆவடிப்பட்டியில் தான் இருக்கேன். இங்கே வந்துட்டு கோரக்கர் சித்த வைத்தியசாலையோட வைத்தியர் நம்ம கூட இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி இந்த மூலத்தை பற்றியும் அப்புறம் அந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டியை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க. அனைவருக்கும் வணக்கங்க. ஐயா உங்கள் பேர் சொல்லிக்கிங்க. என் பேர் கதிரேஷன். கதிரேஷன். ஆமாம், நான் கருப்பண சுவாமி கோயில் பூசாரி வைத்தியராக இருக்கிறேன். ஓகே ஓகே, சந்தோஷங்க. சொல்லுங்கள், அந்த மூலத்தில் வந்துட்டு எத்தனை வகை மூலம் இருக்குது? 18 வகையான மூலங்கள் இருக்குதுங்க நம்ம இதில். 18 வகையான மூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலத்துக்கும் ஒவ்வொரு அறிகுறி இருக்குது. அப்போ அதோடைய தன்மையை அறிஞ்சு நம்ம வந்து ஒவ்வொன்றும் வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்குது. உள்மூலம், வெளி மூலம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா முளை மூலம், அரி மூலம், இரத்த மூலம், இப்படி ஒவ்வொரு வகையான மூலங்கள் அதில் இருந்துக்கிட்டு இருக்குங்க. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னாக்கா இந்த பஸ் டிரைவர், லாரி டிரைவர் உட்காந்து பணி செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த நோய் வரக்கூடிய இது இருக்குது. அது ஏன் உருவாகுதுன்னு உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அதிகமாகறனால அந்த நோய் அவங்களுக்கு வந்து உருவாகுதுங்க. ஏன் அவங்க வந்து உட்காந்தே இருக்கிறனால அவங்களோட காற்றோட்டம் இல்லை, உடம்புல உஷ்ணங்கள் உருவாகுது. அந்த உஷ்ணங்கள் உருவாகியால் என்ன ஆகுதுன்னா அது வந்து மூலமாக உருவாகுது. அதை கவனிக்காமல் அவங்க விட்டுட்டாங்கன்னா அது பௌத்திரமாக மாறி அது வந்து ஒரு அழிவை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு இதாகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதை நம்ம மக்கள் வந்து அதுக்கு உண்டான முறையான அந்த இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வேலையே இல்லை. ஆனால் அவங்க அசால்ட்டாக விட்டுடுறாங்க. அதனால தான் கடைசியில் முத்துனதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அதனால ஆமாங்க, இந்த மூலம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம்? அன்றாட வந்து மக்கள் தன்னோட உஷ்ணத்தை குறைக்கணுங்க. அந்த உஷ்ணத்தை குறைச்சாலே மூலங்கிறதே வராது. இப்போ வந்து நாங்கள் மக்கள் தொண்டாத்தையும் அதை செஞ்சிட்ருக்குறோம். மக்கள் தொண்டாத்தையும் செஞ்சிட்ருக்கோம். இப்போ வெளியில் ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அங்கேருந்து இங்கே வந்து வைத்தியம் பார்க்குறதுக்கு நேரம் பொழுது இருக்காது, வேலை பொழுது காரணமாக அவங்களுக்கு எதுவும் வராது. அப்போ என்ன செய்கிறாங்க, ஃபோன் மூலமாக நம்மளை தொடர்பு கொண்டு ஐயா இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாங்கிறப்ப நம்மளே ஒரு சில வைத்தியத்துக்களை சொல்கிறோம். இதை வந்து முறைப்படி இப்படி எடுத்துக்கங்கப்பா, உங்களுக்கு அது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிச்சேன். ஒன்றும் இல்லை, வெறும் குப்பை மணி இலையோட வேரை தட்டி மோரில் கலந்து அவங்க குடித்தாங்கன்னா அவங்க உஷ்ணம் குறையுது, மூலத்துக்கு உண்டான வழியே வராது. இதை யாராச்சும் நம்ம மக்கள் செய்வாங்களா? அவங்களோட வேலை பொழுது காரணமாக ஓடிடுவாங்க. அப்போ அதை செய்ய மாட்டாங்க. முத்துனதுக்கு அப்புறம் வலிக்குது, குடையுது, ரத்தம் போகுது அப்படின்ட்டு அப்போ வருவாங்க நம்மளை தேடி வர்றப்ப. அப்போ அவங்களோட நோயை கண்டறிஞ்சு எத்தனை வருஷமாக அது இருக்குது. ஒருத்தருக்கு வந்து ஒரு நோய் ஒரு வருஷத்தில் 6 மாதத்துலலாம் வராதுங்க, நாள்பட இருந்தாத்தே அது முத்தும். குறைஞ்சது அவங்களுக்கு இந்த இது வந்து 6 வருஷமாச்சும் தொந்தரவு இருந்தாத்தே அவங்க கடைசி முடிவுலதே வலிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாத்தே அவங்க வருவாங்க பார்த்துங்க. அதுக்கு வந்து நம்ம பாரம்பரியமாக வந்து நம்ம இந்த வைத்தியத்தை எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து நம்ம செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நம்மளால் மூலிகை செடிகளை பிடுங்கி அதை சூர்ணம் பண்ணி அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. ஐயா சரி சரிங்க, இப்போது எத்தனை நாளில் சரியாகுங்க அது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க, இப்போ உள் மூலம் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறப்ப அது வெளியே தெரியாதுங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க மோசன் போனால் மட்டும் வெளியில் வந்து மலர்ந்துடும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வலியை கொடுக்கும், பயங்கரமான வழியை கொடுக்கக்கூடியது. அப்படி இருந்துச்சுனாக்க நம்ம அந்த மூலத்துக்கு வந்து முத வந்து வகுத்தை சுத்தப்படுத்தணும், அவங்க வகுத்த இறைப்பை வந்து சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மருந்தை கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கனாக்க குறைஞ்சபட்சம் 48 நாள் அதை அந்த மருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கனாக்க அவங்களுக்கு முழு தீர்வு கிடைக்கும். அதிலேருந்து முற்றிலும் வெளியே வந்துடுவாங்க. மேற்படி அவங்க வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கணும்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மருந்தை அவங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போத்தே ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னிங்கன்னா ஒரு 15 நாள் சாப்பிட்டா போதும், தொந்தரவில் நின்றோம். இப்போ ரத்தமே போய்கிட்டு இருக்கு, ரத்த ரத்தமாக போய்கிட்டு இருக்கனாலும் 7 நாள் நம்ம மருந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னாக்க அந்த ரத்தம் போடுறது நின்றோம். ஆமாம். அப்போ அது முற்றிலும் வந்து அதை சுருங்கி அது வந்து போகணும் அப்படின்னாக்க ஒரு 48 நாள் காச்சு அந்த மருந்தை விடாமல் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அது சுருங்கி அப்படி இல்லாமல் போயிடும்.
சரி சரிங்க. இதுக்கு உணவு முறைகள் ஏதாவது இருக்கா? இதுக்கு பத்தியமெல்லாம் கிடையாதுங்க, எந்த பத்தியமும் கிடையாது. கருவாடு, முச்சப்பயிறு, தட்டப்பயிறு இதுகளை மட்டும் நீக்கி, கத்திரிக்காய் இதுகளை மட்டும் நீக்கிட்டு சாப்பிட்டா போதும். மற்றபடி வேறு ஒன்றும் தேவையில்லைங்க. மற்ற இந்த சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லை, சாப்பிட்டுக்கலாம். சரிங்க, சந்தோஷம். இதை தவிர வேறு எதுக்கு நீங்கள் வந்துட்டு மருந்து கொடுத்துருக்கீங்க? இப்போ வந்து அதாவது 15 வயசு பொண்ணுல இருந்து 40 வயசு பெண்கள் வரைக்கும் இப்போ இது பெரிய ஒரு நோயாக மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது கர்ப்பப்பையில் நீர் கட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான வழியில் சரி பண்ணக்கூடியதுங்க. ஒரு சீரகத்தை வடச்சட்டியில் விட்டு பொன் வறுவலாக வறுத்து ஒரு சம்பு தண்ணியை ஊற்றி அரசம்பா வத்த விட்டு காலையில் 50 மில்லி சாயந்தரம் 50 மில்லி குடிச்சிட்டு வந்து அந்த தொந்தரவே இருக்காது. ஆனால் அதை யாரும் செய்யறது இல்லைங்க. அது வந்து என்னென்ன இயற்கையாகவே பெண்களுக்கு வந்து வெப்ப சூடு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்னாகுன்னு கேட்டிங்கனாக்க இந்த வெள்ளப்படக்கூடியது இருக்கும். ஒரு சிலர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வெள்ளை வெட்ட படப்பட பார்த்திங்கன்னா நல்லா பருமனாக இருப்பாங்க. ஒரு 5-6 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒல்லியாயிடுவாங்க. அதோடய இது ஊரை நீத்து நீத்து வெளியே போய் 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 ஆளை நீத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி கடைசியில் அது நீர் கட்டி ஆகிரும். போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா உள்ள நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்பாங்க. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னாக்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சாலே போதும் சரியாயிடும், அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த இதுக்கு வந்து ஏராளமான பெண்கள் நம்மள்கிட்ட வந்து அந்த மருந்தை கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதனால் என்ன, இந்த நீர் கட்டி இருக்கிறனால கர்ப்பம் உண்டாகிறது தடைபடுது, கர்ப்பம் உண்டாகிறது தடைபடுதுங்க. அது என்ன ஆகுது, அந்த நீர் கட்டி இருக்கனால அந்த கருமுட்டையை அப்புறம் அது சாப்பிட்ருது. அப்போ கர்ப்பம் தரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 10 வருஷம், 12 வருஷம், 20 வருஷம் கூட குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வர்றாங்க. அப்போ நம்ம நாடி பிடிச்சி பார்த்ததும் உங்களுக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்களாம்மா, நீர் தாரை இருக்குதா, நீர் புழு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்து ஆமாங்க எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அதுக்கு நாம் வந்து ஒரு மருந்தை கொடுக்குறோம். மருந்தை கொடுத்து அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கருத்தங்கி குழந்தையை உண்டாகி நம்மகிட்ட வந்து பார்த்துட்டு போனவங்களும் இருக்காங்க. ஐயா இந்த மாதிரி உங்கள்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டோம், எங்களுக்கு வந்து குழந்தை உருவாயிருச்சு, உங்களுக்கு நன்றிங்க. நன்றி எங்களுக்கு சொல்லாதீங்கப்பா, சித்தர்களுக்கு சொல்லுங்கள், அவங்க தான் இதை வந்து வழியை நடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருக்கேங்க. சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் இந்த நீர் கட்டி நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா அதனால் வேறு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்? அதே இந்த குழந்தையின்மே இல்லாமல் போயிடுதுங்க. நீர் கட்டியை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா குழந்தையின்மை இல்லாமல் போயிடுது. அப்புறம் உதிரப்போக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருது. உதிரப்போக்கு அதிகமாகிடுச்சுன்னா கர்ப்பப்பையை வெளியில் எடுக்கணுங்கிற சூழ்நிலையில் கொண்டு விட்டுருது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வளர்த்துக்கணும், உணவு முறைகளை கண்ட்ரோலாக வச்சுக்கணும், கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க சித்த வைத்தியத்தில் பார்க்குறப்ப வந்து இது உடம்புக்கு எதாச்சும் கெடுதலை அப்படின்னு. இப்போ அன்றாட அவங்க உணவில் ஒரு வந்து சித்த மருத்துவத்தை எதையாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடுகு எடுக்கிறாங்க, ஏலக்காய் எடுக்கிறாங்க, கிராம்பு எடுக்கிறாங்க, கசகசா எடுக்கிறாங்க, சீரகம் எடுக்கிறாங்க, இது எல்லாமே மூலிகை தான். இதனால் அவங்களுக்கு என்ன ஆகிருக்குது, எந்த ஒரு கேடும் வந்தது இல்லை. ஆனால் வைத்தியம்னு பார்க்க போகிறப்ப பார்த்திங்கன்னா இதனால் ஏதாச்சும் பக்க விளைவுகள் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கீரை வகையை கொடுக்குறோம், பொன்னாங்கினி கீரை சாப்பிட்றாங்க, அகத்திக்கீரை சாப்பிட்றாங்க, முருங்கைக்கீரை சாப்பிட்றாங்க. முருங்கைக்கீரையில் உடம்புக்கு ரொம்ப வலுவை கொடுக்கக்கூடியது, இரும்பு சத்துக்கு உண்டாகும் சாப்பிட்றாங்க. இதில் எல்லாம் எதுவுமே அவங்களுக்கு ஏற்ப அதை நம்ம மருந்தாக ரெடி பண்ணி கொடுத்தோம்னா பக்க விளைவு வருமா அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் மத்தியில் அப்படி ஒரு இருக்காங்க, மருந்து நம்ம கொடுக்குறோம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. பயந்துடுறாங்க மக்கள், இதனால் ஏதாச்சும் ஆயிருமோ என்னமோன்னு ஒரு பயம் உணர்வுலேயே அவங்க இருக்கிறாங்க. நம்மள்ட்ட வந்து பார்த்துட்டு போனவங்களுக்கு மட்டும்தான் அதோட இது என்னங்கிறது தெரியும். ஆமாம், நிச்சயமாக நிச்சயமா. அதே மாதிரி இந்த ப்ரெஷர் வந்து நம்ம அதை சமநிலைப்படுத்துறதுனா அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குது? கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கல்லீரல் இயங்கலேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எல்லா நோயும் உள்ளே கொண்டு வந்துடும். அது பெரும்பாலும் நம்ம ஆளுக செய்கிற தப்பு அதாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா சரியான நேரத்துக்கு உணவை எடுத்துக்கிறது கிடையாது, அதே மாதிரி சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கிறது, தூக்கத்தை எடுத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரையிலேயே அதே மாதிரி சாப்பாடு 8 மணிக்கு சாப்பிடணும், 8 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா அது ஜீரண சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மை, அப்போத்தே நம்ம உடம்பு வந்து சீராக இயங்கும். அதை அவங்க செய்கிறது கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா கல்லீரல் இயங்கிறது கம்மியாயிருச்சுன்னா செரிமான சக்தி குறைஞ்சிடும். செரிமான சக்தி குறைஞ்சுன்னா என்னாகும், ஃபஸ்ட்டு சுகரை உள்ள கொண்டு வரும், சக்கரை நோயை உள்ளே கொண்டு வரும். சக்கரை நோய் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கு அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்துடும். இன்றைக்கி உலக நாடுகளே உலுக்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகர் தான். ஆமாம், ஒரு அந்த தான், அது வந்து நோய் கிடையாதுங்க, அது ஒரு சத்து. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் அதுவும் ஒரு சத்து, அளவுக்கு மீறி இருக்கிறனால அதை நமக்கு ஆபத்தை உண்டாக்குது. அந்த அளவுக்கு மீறி வராததை தடுக்கணும், நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ சுகர் வந்து 360 இருக்குது, 400 இருக்குங்கிறாங்க. கொய்யாத்தலை, கொய்யா கொழுந்து,
மாங்குழுந்து சரியானாங்க. இதை வந்து பவுட்ரு பண்ணி அனிதினமும் காலையில் ஒரு டீஸ்பூன் அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்கனாக்க சுகர் நார்மல்லே வச்சுருக்கோம், சுகர் மேலே போகாது. இதை யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் போகிற இடத்துல கொய்யா மரம் இருக்கா ரெண்டு கொழுந்து எடுத்து வாயில் போட்டு மென்று பாருங்கள், கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், ஆனால் அது அவங்க போய் மெனக்கெட்டு அதை எடுக்கிறது கிடையாது. அதனால் என்ன ஆகுது, உணவு முறை ட்ரையான ஃபுட்டுகள் எடுத்துக்கிறது, ட்ரையான சாப்பாடுகளை சாப்பிட்றது, அது செரிமான சக்தி உண்டாகிறது இல்லை, அதனால் என்ன ஆகுது, ஜீரண கோளாறு ஆகுது. அதனால் வந்து சுகர் கூட ஆரம்பிச்சிடும். சுகர் கூட ஆரம்பிச்சோன்னா ப்ரெஷர் வந்துடுது. ப்ரெஷர் வந்துருச்சுன்னா அடுத்தமட்டிக்கு கிட்னியை பற்றியும் பாதிக்கக்கூடிய ஒரு சுகம் வந்துட்டுருக்குங்க. ஆமாம், இது இப்போ வந்து நம்மளால் வந்து நிறையா பேர் இதில் வந்து நிறையா பேர் இப்படி குழந்தை இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் வர்றாங்களோ அதே மாதிரி சுகர் எனக்கு அதிகமாக இருக்குன்னு நிறையா பேர் வந்துட்டுருக்குறாங்க நம்ம இதில். இப்போ அவங்களும் சரி பண்ணி இப்போ எனக்கு நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஐயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன நேர்களே, ஐயா சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பித்தப்பையில் கல் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மூலம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சுகர், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க வந்து சித்த முறையில் பாரம்பரியமாக வைத்தியம் பண்ணிட்டு வராங்க. ஸோ நிச்சயமாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. நீங்கள் யாராவது இதனால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அவங்க நம்பர் கீழே டிஸ்பிளேயில் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, வணக்கம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி.